மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இன்று காலை வருகின்ற 27ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற பழனி தண்டாயுதபாணி திருக்கோயிலுடைய கும்பாபிஷேக நிகழ்வுகளை, கும்பாபிஷேகத்திற்கு வருகின்ற லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள், வாகன நிறுத்துமிடம், திருக்கோயில் கும்பாபிஷேகத்திற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற பக்தர்களுக்கு இடங்களை தேர்வு செய்தல், கூட்ட நெரிசல் இல்லாமல் வருகின்ற பக்தர்களுக்கு மருத்துவ வசதி, கழிப்பிட வசதி, குடிநீர் வசதி போன்றவைகளை ஏற்பாடு செய்வதற்கு இன்று காலை பழனி தண்டாயுதபாணி முருகனை தரிசித்துவிட்டு அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற 90 ஓமகுண்டங்களில் 33 ஓமகுண்டங்கள் எம்பெருமான் முருகனுக்காக அமைக்கப்பட்ட அந்த ஓமகுண்டங்களை பார்த்துவிட்டு வந்தோம். அதேபோல் வழியார அமைக்கப்பட்டிருக்கின்ற 65 நிழற்கூடைகளில் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்ற 19 நிழற்கூடைகளையும் பார்வையிட்டு வந்தோம். தேவையான அனைத்து வசதிகளையும் நம்முடைய அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் சக்கரபாணி அவர்களும், மாவட்டத்துடைய மூத்த அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களும், அதேபோல் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் அவர்களும், எங்கள் துறையினுடைய ஆணையாளர் அன்பிற்கினிய குமரகுருபரன் அவர்களும், அந்த மாவட்டத்துடைய மாவட்ட ஆட்சியாளர், காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோரோடு கலந்தாலோசனை கூட்டம் ஏற்படுத்தி 27ஆம் தேதி மேற்கொள்ளப்படக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் ஒருங்கிணைத்துவிட்டு பேரூர் பட்டீஸ்வரன் திருக்கோயிலுக்கு இறை தரிசனம் முடித்து வெகு விரைவில் 12 ஆண்டுகள் கடந்துவிட்டபடியால் கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை முன்கூட்டியே ஏற்பாடு செய்து வெகு விரைவில் 3.5 கோடி ரூபாய் செலவிலே இந்த திருக்கோயிலுடைய திருப்பணிகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. அதற்குண்டான மண்டலக்குழு, மாநிலக்குழு அனைத்து ஒப்புதல்களும் பெறப்பட்டு துறையினுடைய அனுமதியும் வழங்கப்பட்டு துறையின் சார்பிலே வெகு விரைவில் அதற்கு ஒப்பம் கோரப்பட்டு வெகு விரைவில் இந்த திருப்பணிகளை மேற்கொள்ள இருக்கின்றோம் என்ற மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து இந்த திருக்கோயிலிருந்து நம்முடைய அருகிலே இருக்கின்ற கோலவிழியம்மன் திருக்கோயிலே இறை தரிசனத்தை முடித்து, கோனியம்மன் திருக்கோயிலுடைய இறை தரிசனம் முடித்து சென்னைக்கு திரும்புகின்ற நிகழ்வாக இன்று வருகிறந்திருக்கின்றோம். வரலாற்று சிறப்புமிக்க இது போன்ற புராதன திருக்கோயில்கள், 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு நம்முடைய வரலாற்றை பறைசாற்றுகின்ற இந்த திருக்கோயிலை பாதுகாக்க வேண்டும் எண்ணத்தின் அடிப்படையில் தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் கூட இந்த திருப்பணிகளுக்கென்று கடந்த 2022-23ஆம் ஆண்டு சட்டப்பேரவையின் அறிவிப்பின் போது 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கின்றார். அதில் 104 திருக்கோயில்கள் இந்த திருப்பணிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. வெகு விரைவில் அடுத்து நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்து சமய அலுவலகத்தின் சார்பில் மேலும் பல கோயில்களை, இந்த 1000 ஆண்டுகள் கடந்த திருக்கோயில்களை திருப்பணிக்கு கணக்கெடுத்திருக்கின்றோம். அதற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் அரசினுடைய நிதியை எதிர்பார்க்க இருக்கின்றோம். முதலமைச்சரும் இந்து சமய அறநிலையத்துறை பொறுத்தளவில் கேட்டதெல்லாம் தருகின்ற, ஆன்மீகவாதிகளுக்கு சிறப்புறுகின்ற ஒரு காலமாக அமைந்திருக்கின்ற காலமாக இருக்கின்ற மாண்புமிகு தளபதி அவர்கள் தலைமையில் அமைந்திருக்கின்ற இந்த ஆட்சி தரும் என்ற நம்பிக்கையோடு 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட இது போன்ற புராதன கோயில்களை காப்பாற்றுகின்ற, தொன்மை மாறாமல் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற இந்த செல்வத்தை பாதுகாப்போம் என்ற உறுதியோடு இந்த திருப்பணிகளை மேற்கொண்டு நடத்தி வருகின்றோம்.